அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதிவாணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் உலக போரை பற்றியும் முதல் உலக போரால் நம்ம உலகத்துக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதல் உலக போர் வந்து இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுத்துச்சு, ஒரு உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில், நம்மளுடைய வாழ்க்கை முறையில், எல்லாத்துலேயும் மாற்றத்திற்கு. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளை பற்றியும் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் உலக வரலாற்றில் கிபி 1914 ஒரு திருப்பு முனையாகும். 1789 ஆண்டில் தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914 வெடித்த முதல் உலக போரில் உச்சத்தை அடைந்து 20 நூற்றாண்டினுடைய போக்கையே தீர்மானித்தன. ஆகையால் வரலாற்றாசிரியர்கள் இதனை நீண்ட 19 நூற்றாண்டு என அழைத்தனர். இப்போரே ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். மேலும் இப்போர் குடிமக்களின் பெரும் பகுதியினரை பாதித்த போராகும். இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. போரின் முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. இவை ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, உதுமானிய பேரரசு ஆகியனவாகும். இப்போரின் மிக பெரும் விளைவு ரஷ்ய புரட்சியாகும். முதன்முறையாக அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும். முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன. முதல் உலக போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள் குறித்தும், ரஷ்ய புரட்சி பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனம் உருவாக்கப்பட்டது குறித்தும், அதன் விளைவுகள் பற்றியும் நாம் விரிவாக விவாதிப்போம். முதலில் காலனிகளுக்கான போட்டி. முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மென்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும், இருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல் கட்டவும், அல்லது இவை போன்ற பிறவற்றிற்கும் பயன்பட்டது. 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் அரங்கேற துணை புரிந்தன. 19 நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதெனில், ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகளாகப்பட்டு சுரண்டப்பட்டதும் ஆகும். ஐரோப்பிய நாடுகளிடையே இங்கிலாந்து ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது. சந்தை கச்சா பொருள் ஆகியவற்றுக்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. இப்பொழுது நாம் முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி என்னும் தலைப்பின் கீழ் சில கருத்தை காண்போம். 1870 ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறியது. ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்புக்கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்களின் பொருட்கள் மற்றும் மூலாதாரத்திற்கான லாபத்தை தேடும் என்பது 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் எனும் பழைய கோட்பாடு சரிந்து வீழ்ந்தது. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்புகளும் உருவாயின. இப்பொழுது நாம் ஏகாதிபத்தியமும் அதன் முக்கிய பண்புக்கூறுகளும் எனும் தலைப்பின் கீழ் சிலவற்றை காண்போம். முதலாளித்துவம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்கிறது. முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என லெனின் கூறுகிறார். மிக பெருமளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தைகள் மட்டுமல்லாமல் பெருமளவிலான கச்சா பொருட்களும் தேவைப்பட்டன. ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான முறையாக இராணுவமயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. அடுத்தது வல்லரசுகளின் போட்டி எனும் தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை காண்போம். வல்லரசுகளின் போட்டி. ஐரோப்பா 19 நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனியப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. 1880 காலப்பகுதியில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் காலனிமயமாக்கப்பட்டுவிட்டன. ஆப்பிரிக்கா மட்டுமே விடுபட்டிருந்தது. 1881 முதல் 1914 ஆண்டுகளுக்கு இடையே ஆப்பிரிக்காவும் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டு காலனிகளாக ஆக்கப்பட்டது. ஐரோப்பாவில்
1870 பின்னர் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகள் காலனி ஆதிக்க போட்டியில் கலந்து கொண்டன. அடுத்தது வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்களை பார்ப்போம். தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்தை வகித்தாலும் பறந்து விரிந்த பேரரசை கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்திற்கு மனநிறைவு ஏற்படவில்லை. இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது. ஏனெனில் அந்நாடுகள் விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தின் சந்தையையும் கைப்பற்றின. நாடுகளுக்கிடையிலான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட காரணமாயிற்று. அடுத்தது நாம் ஜப்பானின் முரட்டு அரசு தந்திரமும் விவேகமும் என்னும் தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை காண்போம். ஜப்பானின் முரட்டு அரசு தந்திரமும் விவேகமும். 1905 பின் வந்த ஆண்டுகளில் கொரியாவின் உள்நாட்டு அயல்நாட்டு கொள்கைகளை ஜப்பான் கட்டுப்படுத்தியது. ஜப்பானிய தூதரக உயர் அதிகாரி கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு 1910 கொரியாவை ஜப்பான் இணைத்துக் கொண்டது. 1912 மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சியுற்றதை தொடர்ந்து சீனாவில் நிலவிய குழப்பம் மறுபடியும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை ஜப்பானுக்கு அளித்தது. சீனாவில் சாண்டுங் பகுதியின் மீது ஜெர்மனி கொண்டிருக்கும் உரிமைகள் தனக்கு மாற்றி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இவ்வலிய அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் பகையை மூட்டிவிட்டது. ஆனால் ஜப்பானை எதிர்க்கும் நிலையில் யாரும் இல்லை. அடுத்தது காலனிகள் அமைக்கப்படுதலும் அதன் விளைவுகளும் எனும் தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை காண்போம். 1876 ஆப்பிரிக்காவின் 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1900 என்னும் காலகட்டங்களில் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் காலனியாக ஆக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கண்டத்தை தங்களுக்கே சொந்தமானது என்று கூறி தங்கள் தேவைக்காக அதை கட்டாயப்படுத்தி அவர்கள் தங்களின் சாமர்த்தியத்தை வைத்து அதனை பகிர்ந்து கொண்டன. ஒரு சில இடங்களில் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் விட்டு தரப்பட்டது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய சீனாவில் தங்களுக்கென செல்வாக்கு மண்டலங்களை நிறுவின. ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தன் வசப்படுத்தி கொண்டது. இந்தோ சீனாவை பிரான்ஸ் கைப்பற்றி கொண்டது. ஸ்பெயினிடமிருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா பெற்றுக்கொண்டது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்து கொள்ள சம்மதித்தனர். மிகவும் அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கும் இந்த பதிவை நாம் முடிக்க உள்ளோம். இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இத்தாலிய படை 1896 அடோவா போர்க்களத்தில் எத்தியோப்பியன் படைகளிடம் பெருத்த சேதத்துடன் கூடிய தோல்வியை சந்தித்து இருந்த போதிலும் ஐரோப்பிய படைகளே இறுதியில் வெற்றி பெற்றன. முதல் உலக போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும். முதலில் காரணங்களை பார்ப்போம். ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும். 1900 ஐரோப்பிய வல்லரசுகளில் 5 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலில் அவை 1882 மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்டனர். இதன்படி ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொண்டன. மற்றொரு முகாமில் பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகித்தன. 1894 மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது. இப்படியாக இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. தன்னுடைய தனித்திருத்தலில் இருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்து இருமுறை ஜெர்மனியை அணுகி தோல்வி கண்டது. ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமான போது பிரான்ஸ் ரஷ்யாவின் நட்புக்காக இருந்ததால் ஜப்பான் இங்கிலாந்துடன் இணைய விரும்பியது. அடுத்தது வன்முறை சார்ந்த தேசியம் என்னும் தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை காண்போம். தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதி தீவிர பற்று, ஜெர்மனியின் வெறி கொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர் வெடிப்பதற்கு தீர்மானமாக பங்காற்றியது. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி.